டேய், என்னடா என்கிட்ட சொல்லிருந்தா நானே மடிச்சு வச்சிருப்பேன்ல. உன் தம்பி ஒன்னும் டிரெஸ் பீரோல அடுக்கல, பேக்ல பேக் பண்ணிட்டு இருக்கான். எங்கயோ கிளம்பிட்டான் போல இருக்கு. என்னடா இன்னைக்கு கோயில்ல திருவிழா இருக்கு, நீ வெளியில கிளம்புற? இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போலாம்ல. ஐயோ அக்கா, அந்த ப்ரொடியூசர் ரொம்ப பிஸிக்கா, அவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட்ல கரெக்டா போய் கதை சொல்லணும். இருக்கட்டும்டா, திருவிழான்னு சொன்னா புரிஞ்சுக்கிட்டே இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா? ஆமா, ஒரு நாள் போய் கதை சொல்லிட்டு வர்றதுக்கு எதுக்குடா இவ்ளோ பெரிய லக்கேஜ்? உன் தம்பி கேர்ள் ஃப்ரெண்டோட ஓடி போறானோ என்ன? சும்மா ஜோக்குக்கு சொன்னமா? இனிமே ஜோக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. போயிட்டு எப்ப வருவாக்கிலா? அக்கா, என் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வராங்கா, 1 வீக் இங்க தான் இருப்பான். அது வரைக்கும் அவன் கூடவே இருக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்கான். அவன் கூட இருந்துட்டு தான் வருவேன். உனக்கு கூட அப்படியே ஃபாரின்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்க சொல்லுடா, அங்கேயாவது போய் நல்லா இருப்பல. உன் தம்பி படம் டைரக்ட் பண்ணணும்னு லட்சியத்துல இருக்கான், அவங்கிட்ட போய் ஃபாரின்ல வேலை செய்ய சொல்ற? சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதேனங்க புதுசா இருக்கு, இவ நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான், எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அக்கா, என்னோட ஸ்டோரி ஓகே ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேக்குறேன். நீ மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கணும். ஆல் தி பெஸ்ட் அகிலா. தேங்க் யூ அக்கா. சரி மாமா, நான் போறேன். ஏய், போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி மாமா, நான் திரும்பி வர மாட்டேன், சாருமதியோட இந்த வீட்டை விட்டு போறேன். போயிட்டு வரக்கா. பாய் மாமா. பாய். அகிலா, நீ சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது, ஆனா நம்ம கிளம்பி போறது மட்டும் உறுதி. நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், நான் எல்லாருக்கூடையும் கோயிலுக்கு போகல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்லயே இருக்கேன். நீ வந்து என்ன கூட்டிட்டு போ. உள்ளே எதுக்கு போய் சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆமா, இப்ப எதுக்கு தப்பு பண்ண மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? பதட்டமா இருக்க? ஒழுங்கா சொல்லு, என்ன எழுதுன? லவ் லெட்டரா? நான் எதுக்கு லவ் லெட்டர் எழுதணும் அத்த? இதுக்கு என்ன சொல்ற? பேனாவை எடுக்கவே இல்லைன்னு சொன்ன? அப்புறம் கையில எப்படி இங்க வந்துச்சு? மாசமா இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமா பதில் சொல்லு, என்ன எழுதுன? யாருக்கு எழுதுன சொல்லு. உண்மையா நான் எதுவுமே எழுதல. எனக்கு உன் மேல ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருக்கு, அது சரிதான்னு இப்ப நிரூபிச்சு காட்டுறேன். Thank you.
என்ன பேப்பர் இது? யார் எழுதுனாங்க? உன் கையில இருக்கிறது லவ் லெட்டர் ஆதுரா? சிச்சி, எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன கேக்குற, நீ என்ன சொல்ற? உன் கையில இருக்கிற பேப்பர் யாரோ யாருக்கோ லவ் லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கா? எப்படி இவ்ளோ கரெக்டா கேட்டீங்க? என்னங்க, நீங்களே படிங்க. பேப்பர் வாங்கி பாக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரியை நீங்களே எழுதிப்பீங்க போல. நீங்க நினைச்ச மாதிரி அந்த பேப்பர்ல எதுவுமே இல்ல. 9 வெறும் நம்பர் போட்டிருக்க, அப்படியே ஒண்ணும் பேசாம செல்ல மாதிரி நிக்கிறீங்க. ஆமா, இந்த வீட்ல லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு யார் இருக்காங்க? இன்னும் அகிலனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகல. எனக்கும் இவ மேலதான் சந்தேகம் இருக்கு. பெரிய பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? திரும்பி வர ஐடியாவே இல்லையா? ஏன் நீ அப்படி கேக்குறீங்க? வருவான், நீ ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்றதுக்காக சென்னைக்கு போறான். அப்படியே 4 ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தங்கிட்டு வருவான். ஆமா. கதையா? என்ன கதை? ஓ, சொந்த காதல் கதையா? ஓ, அப்போ அகிலன் உங்ககிட்ட அவன் லவ் ஸ்டோரி சொல்லிட்டானா? இவ சொல்ல மாட்டான், அதனால நான் தான் கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா. சுபத்ராவுக்கு சாமி வந்தப்போ சார்மதியால இந்த வீட்டுக்கு ஒரு கண்ட வரப்போதுன்னு சொல்லுச்சு. ஆனா அது என்னன்னு தான் புரியலையே. இத பத்தி அவகிட்டே விசாரிப்போம். என்ன நம்பர்? யாருக்காக எழுதுன? நான் கேட்கும் போது எழுதவே இல்லைன்னு சொன்ன. எதுக்குடி போய் சொன்ன? 9 என்ன அர்த்தம்? 9 தேதியா இல்ல 9 மணியா? என்னாச்சு சாருமதி? எனக்கு ரொம்ப நாளாவே இவ மேல சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு இவள கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். சார்மதி யாருக்கோ லவ் லெட்டர் எழுதுறா. அகல்யா, சார்மதி எதுக்காக அப்படி பண்ண போறா? அவ பிரெக்னெண்டா இருக்கிறத மறந்துட்டியா? இந்த மாதிரி நேரத்துல அவகிட்ட கோவத்தை காட்டுறது தப்பு. அம்மா தாயே, கொஞ்சம் அட்வைஸ் நிறுத்துறியா? உன் வாழ்க்கை ஆன மாதிரி என் மக வாழ்க்கை நாசமாகணும்னு நான் விரும்பல. எனக்கு சாரு மேல சந்தேகம் வந்ததுக்கோ